சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 6 மாதமாக பார்ட் டைம் ஜாப் ஸ்கேம்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக ரிப்போர்ட் ஆகிட்டுருக்கு. எப்படிமா இது ஆன்லைனில் ஜாஸ்தி யார் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்கள பார்த்து டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா அது கான்செப்ட் வந்து கோவிட் பீரியட்லேருந்து ஆரம்பிக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் அந்த அதுலேருந்து ஆரம்பிக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க, ஒரு மெசேஜ் இந்த மாதிரி என்னென்னா சீக்கிரமாக உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணுமா உட்காந்த இடத்துலன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் 2 லைன் இருக்கும் அந்த மெசேஜே, அது கீழே ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு அடுத்த ஒரு டாஸ்க் கொடுக்கும். இந்த மாதிரி எங்களோட ஒரு 100 ரூபீஸ் நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ரூபீஸ் ரிட்டர்ன் வரும். ஸோ உங்களுக்கு ஒரு டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க, எப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப் லைக்ஸ் ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் பற்றியோ இல்லை ஒரு மூவி ரேட்டிங் பற்றியும் ஆல்ரெடி இருக்கிற வீடியோஸ் தான் அவங்க அப்லோட் பண்ணுறாங்க, அதுக்கு லைக்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. இனிஷியலாக நீங்கள் டபோ கட்ட 100 ரூபாய்க்கு 200 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். அடுத்தடுத்த ஸ்கேல் போகும்போது 4 ஃபேஸ் ஆஃப் நீங்கள் அடுத்த கட்ட 4 ஸ்டேஜ் இருக்குது, அது போட்டிங்கன்னா இன்னும் ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லிட்டு அப்படியே நம்பிக்கை வச்சு ஒரு டெலிகிராம் குரூப்புக்குள்ளே உங்களை வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க, யார் யார் விக்டிம்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஆட் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி விக்டிம்ஸ் மாதிரி எக்கச்சக்க பேர் அந்த டெலிகிராம் குரூப்ஸில் இருப்பாங்க, இப்போ 1000க்கு மேலே அந்த குரூப்ஸில் இருப்பாங்க. இப்போ நீங்கள் எதாவது சந்தேகம் கொண்டக்கூட இருந்தீங்கன்னா அந்த மாதிரி குரூப் மெம்பர்ஸ் கிட்ட தான் கேட்பீங்க. கேட்கும்போது அவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுவாங்க, ஆமாம் ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு வேலை தான் இது, நீங்கள் நம்பி வந்து இதில் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லா ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்பி நம்ம அடுத்தடுத்த லெவலில் வந்து இப்போ நம்ம ஒரு 10,000 போட்டிருப்போம். ஸோ அந்த 10,000 ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அந்த ரிட்டர்ன் போட்ட அமௌண்ட்டை ரிட்டர்ன் வாங்குறதுக்கு நம்ம ஒன்று ஒரு ஓகே அவர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அந்த 10,000 ரூபாய் எடுக்கணும்னா அடுத்த 2 டாஸ்க் பண்ணால் தான் உங்களை 10,000 எடுக்க முடியும்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு 2,000 ரூபாய். அப்படியே போக போக ஒரு செயின் மாதிரி ஒரு லூப்புக்குள்ளே உங்களை வந்து ஒரு ட்ராப் மாதிரி ஃபஸ்ட்டு கொண்டு வந்து விட்டுருவாங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா 1 லேக்லேருந்து மினிமம் லாஸ் இருக்குது, 10 லேக்ஸ் 1 க்ரோர் வரைக்கும் லாஸஸ் இருக்குது, லாஸ் ஆஃப் அமௌண்ட். இதுக்குள்ளே நீங்கள் போகிறதே உங்களுக்கு தெரியாது. நம்ம மக்களோட சைக்காலஜி என்ன, எனக்கு போனோம் அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாய்ச்சு நான் வந்து காப்பாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிற எல்லா அமௌண்ட்ஸும் வந்து அதில் லாஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மக்கிட்ட வரும்போது 1 மாதம் 2 மாதம் கழிச்சு வராங்க. ஸோ இன்ஸ்டன்ட் ரிப்போர்ட் ஆகிறது லேட் ஆகுது. ஸோ முக்கால்வாசி இந்த டெலிகிராமில் கொடுக்குற ஐடிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஐபி வச்சு ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே விபிஎன் யூஸ் பண்ணுறாங்க. சார் 10 ஐடி இருக்கன்னா 8 ஐடியில் பார்த்தீங்களா விபிஎன் இருக்குன்னா 2 டைரக்ட் ஐபிஸ் கிடைக்கும் போது எல்லாம் பார்த்தீங்கன்னா மலேசியா, பேங்காக், அப்புறம் துபாயில் இருக்கிற எல்லா ஐபிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அதிகமாக இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் வந்து சைபர் க்ரைம் வந்து பார்ட் டைம் ஜாப் ஸ்கேம் தான். அது வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் மூலமாக மக்களை வந்து ரொம்பவே சீக்கிரமாக அப்ரோச் பண்ணேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு லிங்க் வந்து அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி நம்ம கிளிக் பண்ணிவிடுவோம். ஸோ மக்களுக்கு இது சொல்ல வேறு ஒரு விஷயம், தெரியாத லிங்க்ஸு தெரியாத விஷயத்தை தயவுசெய்து கிளிக் பண்ணாதீங்க.